வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். சுற்றுலா பயணிகளை கவர ஏற்பாடுகள் தீவிரம், குளம் தூர்வாரும் பணி நிறைவு. உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் சீசன் சமயத்தில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் முதல் சீசனும், செப்டம்பர் நவம்பர் மாதங்களில் இரண்டாம் சீசனும் கடைபிடிக்கப்படுகிறது. கோடை சீசனின் போது உதகை வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி, ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி, குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சி, கோத்தகிரி நேரு பூங்காவில் காய்கறி கண்காட்சி உட்பட பல்வேறு கலை விழாக்கள் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு மலர் கண்காட்சி சிறப்பு அம்சமாக சைக்ளமன், சினரேரியா, ஜெனரோனியம், கிளக்சீனியா, ரனுகுலஸ் உள்ளிட்ட புதிய ரகம் மற்றும் ஆர்னமெண்டல் கேன், கேலா லில்லி, ஓரியண்டல் லில்லி, மைமுலஸ், ஸ்காஃபியோசா, கலிபோர்னியா பாப்பி உள்ளிட்ட 400 வகை விதைகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளன. சீசனின் போது அனைத்து செடிகளும் நல்ல முறையில் வளர்ந்து அதிக அளவு பூக்கள் பூத்துக் குலுங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு தாவரவியல் பூங்காவில் சீசனை முன்னிட்டு பல்வேறு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு கட்டமாக தாவரவியல் பூங்காவில் உள்ள குளங்கள் தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தன. தற்பொழுது குளங்கள் அனைத்தும் தூர்வாரி நீர் நிரப்பப்பட்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளன. ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.